இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம ஆதி ஜெஸ்ஸியோடைய கல்யாண பத்திரிகை வந்து நம்ம இப்போவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு கொடுக்கும்போது என்ன பேர் வந்து ஜெஸ்ஸின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சந்தியா தான் சூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னோடனே இல்லை சந்தியா பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதி சொல்கிறாரு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே எல்லோரும் குடும்பமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியோட அப்பா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா இவ்வளோ பெரிய கடையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் எடுக்கிறாங்க. கடைசியில் ஜெஸ்ஸிக்கு நம்ம ஆதிக்கு முதல்ல கோட் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் மாமனாரோட பயங்கரமாக அட்டாச் ஆகின மாதிரி அப்படியே தாங்குறாரு மாமனார் மாமனார்னு மாமா மாமான்னு. அதான் வந்துட்டு அவங்க வீட்டு ஆளுங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் அவரை வந்து தூக்கி வச்சு பேசுகிற மாதிரியுமே பண்ணுறாரு நம்ம ஆதி. நம்ம சிவகாமி அம்மா ரவியப்பா அவங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொன்னால் கூட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது. அவர் எடுக்கிறது தான் வந்துட்டு பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறது. அப்புறம் வந்துட்டு சிவகாமி அம்மாவை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவங்க மாமனார் கூடயே சுற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செந்தில் வந்துட்டு கேட்கவும் செஞ்சார் ஏன்டா ஓவர் ஆட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவகாமி அம்மா அதை பற்றிலாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்துட்டு மயில் வந்து அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம சந்தியா பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க. கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி நான் சென்னைக்கு வந்து போகணும் அப்படின்ற விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டதுமே வந்துட்டு நம்ம சிவகாமி அம்மா மூஞ்சியே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் வீட்டில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது இதுன்னு பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட உடனே யார் முகத்துலையும் ஈ ஆடலை. முக்கியமாக அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப குதூகலமாக இருக்குது அதுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.